15,000 ருபீஸ் பட்ஜெட்டே வந்து அடிச்சு தம்சம் பண்ணுற மாதிரி சாம்சங் வந்து M14 லான்ச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சாம்சங்ல வந்து M14 ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் 17ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு தரமான ஃபோனாக இருக்க போதும். இல்லை யூஸ்வலாக சாம்சங்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மொக்க சம்பவத்தில் அந்த லிஸ்ட்டில் வந்து இது ஃபஸ்ட்டாக இருக்க போதா எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் வந்து நம்ம குயிக்காக பார்த்துருந்துடலாம். 6.6 டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், பட் இந்த வாட்டி வந்து TFT கொடுக்காம PLS வந்து தராங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஆல்மோஸ்ட் அதே A14ல நம்ம என்ன டிஸ்பிளே ஸ்பெக் பார்த்தோமோ அதே ஸ்பெக்கு தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி விஷயத்தை வந்து A14ஓட இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரு மினி பவர் பேங்காக வந்து ஒரு 6000 mAh பேட்டரி பேக் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. கேமரா விஷயத்துக்கு வந்துன்னா நம்ம F23லாம் நம்ம பார்த்தோன்னா 8MP கேமரா கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் வாட்டர் ஆப் நாஸ்ட் வந்து ஒரு 13MP கேமரா பிளேஸ் பண்ணுறாங்க. ரியரில் இந்த வாட்டி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போது, 50MP மெயின் கேமரா, 2MP மேக்ரோ, 2MP டெப்த். ஸோ A14ல பார்த்தா அதே கேமரா செட்டப் தான் இருக்குது. ப்ராசஸர்னு பார்க்கும்போது கூட Exynos 1330, இது ஒரு 5nm பேஸ்டு ப்ராசர். மோஸ்ட்டாக அதை தான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ ரொம்ப பில்டப் கொடுக்குற அளவுக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ப்ராசர் கிடையாது. இப்போ இந்த ப்ராசர் ப்ளஸ் Exynos 1380 லான்ச்சுக்கு முன்னாடி வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. நான் A14 டெஸ்ட் பண்ணதில் வந்து ஃபோன் வந்து நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது, ஃபோன் வந்து பயங்கர தடியாக இருந்தது. பட் இந்த ஃபோனில் வந்து பேட்டரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். நம்ம A14 வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸே டிசைனில் இருந்து, பட் M14 வந்து கொஞ்சம் கர்வ்டு டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் நடத்தினா ஆண்ட்ராய்டு 13 மேலே பில்ட் பண்ணால் 1UI 5 வரும். பட் மோஸ்ட்டாக வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படின்றதுனால கோர் வெர்ஷனோட கொடுப்பாங்க. கோர் வெர்ஷன் அப்படின்றதுனால ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து இருக்க போகிறது இல்லை. பட் லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆனதுக்கப்புறமா சர்ப்ரைஸ்லாம் இருக்கா இல்லை இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் நிஜமாலே இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். அமேசானோட டீசர் படி பார்த்தோன்னா 13 5G பேண்ட்ஸ் இருக்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸை டார்கெட் பண்ண மாதிரி தான் இந்த ஃபோன் இருக்குது. பட் Exynos 1330 வந்து நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து நார்மல் யூசேஜ்க்குலாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. இன்டென்ஸான கேமிங் இல்லாமல் கேஷுவலாக நான் எப்பயாச்சும் கேம் விளையாடுவேன் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. நம்ம F14 பார்த்த மாதிரி சிம்பிளாக ப்ரைஸ் டேக் வந்து நம்ம இந்த ஃபோனை எதிர்பார்க்கலாம். பட் இதே ப்ரைஸ் ப்ராக்லாம் எனக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் அந்தளவுக்கு மேஜராக இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா F23 வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணோம். M14 மாதிரி ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது F23 வந்து ஃபோன் கொஞ்சம் ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். அப்டேட் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றப்போ 15,000 ஆர் பிலோ வந்து F23 கிடைக்குது அப்படின்னா ஷுவராக ஒர்த்தான ஃபோன் தான் அது. ஸோ M13லேருந்து கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல அப்கிரேடாக கொண்டு வராங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீசெண்டான ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பெருசாக கிரவுண்ட் பிரேக்கிங் இது மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபோன் மாதிரி தெரியல இது. ஸோ M14 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.